அனைவருக்கும் வணக்கம் குருநாத ரெஸ்ட்ரோ சர்வீஸ் சண்முக சுந்தரம் ஒவ்வொரு நாளும் இதை செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ விஷயங்களை தினமும் சொல்லிட்டு வர்றோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட தினம் இந்த தினத்தில் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய காரியங்களும் இருக்குது அந்த மாதிரி ஒரு தினத்தை பற்றின பதிவு தான் இது அந்த தினம் எதுன்னு கேட்டால் இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை செய்யக்கூடாத சில காரியங்கள் இருக்கு அது என்னென்னா அன்றைக்கி தேதியில் உத்திர நட்சத்திரம் வர்றதுனால அந்த உத்திர நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரம்னு உண்டு அந்த ஏ தலையற்ற நட்சத்திரம்னா அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டால் அது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு இல்லை எந்த ஒரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதங்கள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு நாலு பாதங்கள் இருக்குது அதில் இந்த உத்தர நட்சத்திரத்தினுடைய ஒன்றாம் பாதம் சிம்ம ராசியிலே இருக்குது சூரிய பகவானுடைய வீடு அடுத்த மூணு பாதங்களும் கன்னியிலே இருக்குது ரெண்டு மூணு நாளும் உதபகவானுடைய வீடு ராசி இப்படி இருக்கிறதுனால இது தலையற்ற நட்சத்திரம்னு சொல்லப்படுது ஆக அந்த உத்தர நட்சத்திரம் வர நாளில் தலை சம்பந்தப்பட்ட கண் காது வாய் மூக்கு தலைக்கு உள்ளே இருக்கக்கூடிய மூளை சம்பந்தப்பட்டது இந்த நோய்கள் ஏதாவது இது இது சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட்டால் அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கலான்னு நாம் நினச்சிருக்கிறது உண்டு அந்த சிகிச்சை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவை அன்னைக்கு செயல்படுத்தக்கூடாது அப்படி அன்னைக்கு ஆரம்பித்தோம்னா அந்த சிகிச்சையை டாக்டர்கிட்ட போகிறத அன்றைக்கி ஆரம்பித்தோம்ன்னா நிச்சயமாக அந்த வியாதியிலிருந்து மீண்டு வர முடியாது அந்த நாளை தவிர்த்துட்டு மற்றொரு நாளில் சிகிச்சையை ஆரம்பிக்கணும் அப்போ தான் அந்த நோய்கள் குணமாகும் அப்படிங்கிற இந்த தகவலை பதிவு பண்ணுறது என்னுடைய நோக்கம் நன்றி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்